வணக்கம், நான் உங்கள் ஏகே ராகுல். போன வீடியோவில் நம்ம சேனலில் வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டட் க்ரைம்ஸை பற்றி பார்த்தோம். நிறையா உங்ககிட்ட இருந்து சந்தேகங்கள் வந்துச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் அதை எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ராட் இப்போது அதிக லெவலில் நடக்கிறது. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் ஆன்லைனில் எப்படி நடக்குது, இதுக்கு எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ராடுன்னு சொன்னோடனே முக்கியமாக உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை பற்றி வர விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்களா, டிமேட் அக்கௌண்ட், இன்ஸ்டண்ட்டாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். இது போக மெயினாக நடக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன். ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து லோன் ஈஸியாக வாங்கிக்கலாம். நமக்கு என்ன தோணும் அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, ஆஹா, வெளியிலலாம் அலைய வேண்டாம், எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, உட்காந்த இடத்துலேருந்தே லோன் தராங்களா, உடனே அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இப்போ அதிக லெவலில் வந்து ஃப்ராடு நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உங்களை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி அதில் நீங்கள் மாட்டியிருந்தீங்க, இந்த மூணு விஷயத்தில் மாட்டியிருந்தீங்கன்னா, இதுக்கு எப்படி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன்லைன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், யூ ஆர் எலிஜிபிலிட்டி டு அப்ளை ஏ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆஹா, கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு, நம்ம அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி அப்ளை பண்ணுவீங்க. சில பேருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, இமெயில் வரும், யூ ஆர் ஒன் ஃபார் அவர் லக்கி ட்ரா, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம், அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து உங்கள் முன்னாடி நடக்குது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறாங்க. யாருன்னா, இது பேங்க்கு கிடையாது, வேறு யாரோ உங்களோட டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். இவங்களுக்கு தேவை உங்கள்கிட்டருந்து என்னென்னா, உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் அட்ரஸில் என்னென்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வேணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணாதீங்க. கிட்ட இருக்க பேங்க்கை விசிட் பண்ணுங்கள், அங்கே போய் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா மேனேஜரை பார்த்து கேட்டு நேரில் போய் அப்ளை பண்ணுங்கள். எக்காரணத்துக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலே அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா, டிமேட் அக்கௌண்ட் இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். எல்லாருமே எப்படின்னா, இந்த கிரிப்டோ, இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், சார், யூ ஆர் எலிஜிபிலிட்டி ஃபார் ஏ டிமேட் அக்கௌண்ட், நாங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரோம், நாங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு உங்களை விட்டுருவாங்க. டிமேட் உங்களுக்கு அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங், அந்த கம்பெனியோ இதுவோ பேங்க்கோ கரெக்டான விஷயமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. உங்கள் ஊரில் அந்த கம்பெனியோ பேங்க்கோ இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை நியர்பையில் எதுவும் பேங்க் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னா போய் விசிட் பண்ணி நேரில் போய் ஓப்பன் பண்ணுங்கள். தப்பி தவறி ஆன்லைனில் வந்து இது மாதிரி வருது, விஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆன்லைனில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு டைப் ஆஃப் சைபர் க்ரைம். ஃபோன் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுறது, சார் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சார் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிட வேண்டாம், நேரில் போய் நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து லோன். ஆன்லைன்லேயே நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். முதல்ல இந்த ஆன்லைனில் எதுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். எதுக்காக? எல்லாருமே லோன் வாங்கணும்னு சொல்லி விருப்பம் கிடையாது. ஆனால் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக, வீடோ இல்லை வேறு எதுவும் வாங்குறதுக்காகவோ நீங்கள் வந்து பணம் தேவைப்படுது. இதை வந்து கிரிமினல்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படி? உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், நீங்கள் வந்து, நாங்கள் வந்து உங்களுக்கு லோன் அப்ளை தரோம், 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் தரும், நீங்கள் எதுவுமே எங்களுக்கு தர வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் ஆதாரும் உங்கள் பேன் கார்டு மட்டும் தாங்க யூல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பணமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், 5,000 ரூபாவோ 10,000 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ என்ன நடக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிக லெவலில் அதிகமான பீப்புள்ஸு, முக்கியமாக கேர்ள்ஸ், லேடிஸ் மாற்றுறது வந்து இது மூலியமாக தான். 5,000 ரூபா 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு, சார் உங்களுக்கு டைம் வந்து 1 வீக் தான், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். 1 வீக்கில் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியல, இல்லை ரிட்டர்ன் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணது வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, இன்னொரு 2,000-3,000 பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நம்ம கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லி நீங்களும் நம்பி கட்டுவீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி ஒரு மெசேஜ் வரும், சார் இன்னொரு 4,000 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கு, அப்படி கட்டலைன்னா நாங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எல்லாக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுவோம்.
இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தோணும், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண பண்ணிட்டு போகிறாங்களேன்னு. அவங்க யார்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாங்கன்னா, உங்கள் காண்டாக்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. இது மாதிரி சோவன்ஸோ எங்கிட்ட லோன் வாங்கினாரு, பணத்தை கட்டலை, இப்படி தான் உங்களை த்ரெட்டன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என் காண்ட்ராக்டர் சொன்னது எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இது மட்டும் பண்ண மாட்டாங்க, உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து அதை மார்ஃபிங் பண்ணி உங்களை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் இன்டர்நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெலாம் காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவங்க லோன் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குற மாதிரி இருக்கும், பேக்கில் வந்து நீங்கள் எப்போ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறீங்களோ, என்ன கேட்கும் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உடனே, உங்களோட கேமரா ஆக்சஸ் கேட்கும், செகண்ட் கேலரி ஆக்சஸ் கேட்கும், அப்புறம் கான்டாக்ட் ஆக்சஸ் கேட்கும். இந்த மாதிரி ஆக்சஸ் கேட்ட உடனே அந்த செகண்டே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க எடுத்துருவாங்க. உங்களோட கேலரியில் என்னென்ன இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு உங்களை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த லோன் ஆப். லோன் ஃப்ரீயாக தராங்களேன்னு சொல்லிட்டு வாங்குறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இது போக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில படிக்காத மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த அமௌண்ட்டை காட்டலன்னு உங்கள் சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், போலீஸ்கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்கனால உங்கள் சிபில் ஸ்கோருக்கும் இதுக்கும் பாதிப்பு வராது. செகண்ட் திங், அவங்கனால உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து உண்மையான அத்தாரிட்டி கிடையாது, ஆர்பிஐ கீழே அவங்க வர மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணி தான் உங்களை அவங்க த்ரெட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட உங்கள் இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் இந்த லோன். ஆன்லைனில் லோன் வாங்குறது நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குன்னு தோணுதோ அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுக்காதீங்க. லோன் வேணும்னா நேராக போய் பேங்க்கில் இல்லை ஃபினான்ஷியல் கம்பெனியில் போய் கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி லோன் வேணும்னா எலிஜிபிலிட்டி இருக்கா, இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கா. யாருமே டாக்குமெண்ட் இல்லாமல் லோன் கொடுக்க மாட்டாங்க, அதை முதல்ல நோட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. இப்போது நீங்கள் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ண முடியும், லீகலாக இதுக்கு எதுவும் வழி இருக்கா? சி, நம்ம கவர்மெண்ட்டு நம்ம போலீஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, நம்ம அதுக்கு அணுகிறதுக்கும் வழி இருக்குது. ஸோ கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போலீஸுக்கு போனீங்கன்னா இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன், உங்கள் பேரண்ட்ஸுக்கே நான் அதை அனுப்பிடுவேன், இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கே அனுப்புவேன், அட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. முக்கியமாக லேடிஸ் குட்டி குழந்தைங்கள் குட்டி பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ் பண்ணுறவங்க வந்து பயந்துப்பாங்க, ஐயோ நான் மாட்டிக்கிட்டோமே, அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், தைரியமாக ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? செகண்ட் விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பேரண்ட்ஸுக்கு தெரிய வச்ச உடனே இதை எப்படி போலீஸுக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா, உங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து நேஷ்னல் சைபர் க்ரைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பவரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? உங்கள் ஊரில் கமிஷனர் ஆஃபீஸோ இல்லை எஸ்பி ஆஃபீஸோ இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நேராக கொடுத்துடலாம். சார் இந்த மாதிரி நான் வாங்கினேன், இது மாதிரி என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது போக இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம நேஷ்னல் சைபர் க்ரைம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட இப்போதைக்கு போக வேண்டாம், 1930 நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். எந்த ஃபினான்ஷியல் க்ரைமாக இருந்தாலும் 1930 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க மொபைலில், உடனே கால் பண்ணிங்கன்னா வித்தின் 2-3 உங்கள் மணியை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 24 எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போலீஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே வந்து ஆன்லைனில் பண்ணுற ப்ராசஸை கம்மி பண்ணிக்கோங்க, லோன் தரேன், ஜாப் தரேன், இல்லை ஃப்ரீயாக மணி தரேன்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க, போய் அப்ரோச் பண்ணாதீங்க, நேரில் வந்து அப்ரோச் பண்ணுறத வந்து மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார், இது மட்டும்தான் வழி இருக்கா அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது இப்போது ஏகே ராகுல் யூடியூப் சேனலாக உங்களுக்கு சில டிப்ஸ். உங்கள் மொபைலில், உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்களோ இல்லை வேறு எதுவும் மொபைல் வச்சுருக்கீங்களோ, உங்கள் மொபைலில் முதல்ல செக் பண்ணுங்கள், உங்கள் கான்டாக்ட், உங்கள் கேலரி, உங்கள் கேமரா எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருக்கீங்க. தேவை இல்லாத அப்ளிகேஷனுக்கு அலோவ் கொடுத்துருந்தீங்க, அதை முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா த்ரெட்டனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க.
போலீஸ் தரப்புலேருந்து அதை பார்த்துப்பாங்க. மூணாவது விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு இதை பார்த்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுற முடியுங்க விஷயங்களுமே நிறையா பேருக்கு தெரியல. 1930 நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்க சொல்லுங்கள். போலீஸ் தரப்புலேருந்து பார்த்துப்பாங்க. இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.